பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கேஎல்எம் அப்படிங்கிற கணத்துடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க எனில் கீழ்காண்பவற்றை கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னது கே சேர்ப்பு எல் வெட்டி எம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சிக்கலாம் எல் வெட்டு எம் இப்போ எல்லில் எம்லேயும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்க ஸோ எல்லையும் எம்லையும் நமக்கு பொதுவாக என்ன இருக்குது எல்இக்வல் என்னது பிசிடிஜி எம்இகல்ட் என்னது ஏபிசிடி ஹெச் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது அப்போ பி வந்து நமக்கு பொதுவாக இருக்குது அடுத்து இங்கேயும் சிடி இருக்குது இங்கேயும் சிடி இருக்குது ஸோ பொதுவாக சிடி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜி இருக்குது இங்கே இல்லை இங்கே ஏஹெச் இருக்குது இங்கே இல்லை அப்போது பொதுவாக நமக்கு என்ன இருக்குது பிசிடி தான் அடுத்து என்னது கே சேர்ப்பு வெட்டு எம் ஸோ கேயில இருக்கிறதையும் சேர்ப்பு கேல இருக்கிற உறுப்புகள் எடுத்து எடுதணும் ஏபி டிஇஎஃப் ஸோ என்ன செய்யணும் நம்ம எல்லாத்தையும் சேர்ப்புனா சேர்த்து எழுதணும் ஏபிசிடிஇஎஃப் ஸோ இதான் என்னது கே சேர்ப்பு எல் வெட்டி எம் அடுத்து செகண்ட் பாருங்கள் எல் எம் ஸோ ப்ராக்கெட்ல இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ எல்லாம் எம்ல இருக்கிற உறுப்புக்களை சேர்த்து எழுதணும் ஏபிசிடிஜிஹச் ஸோ இங்கே இருக்கிற ஏபிசிடி ஹச் நம்ம என்ன செஞ்சுட்டோம் இங்கே எழுதியிருக்கோம் ஏபிசிடி ஹச் இங்க வந்து ஒரு ஜி இருக்கு அந்த ஜி நம்ம இங்க திரும்ப எழுதிட்டோம் அடுத்து என்னது கே வெட்டு எல் சேர்ப்பி எம் ஸோ இந்த எல் சேர்ப்பி எம்மோட என்ன செய்யணும் வெட்டு கேல இருக்கிற உறுப்புகளை இருக்க தான் எடுத்து எழுதணும் ஏபிடிஇஎஃப் இப்போ இதில் பொதுவா என்னென்ன இருக்கு பாருங்க இங்க ஏபி இருக்கு இங்கேயே ஏபி இருக்கு அப்ப பி பொதுவா இருக்கு அடுத்து இங்க டி இருக்கு இங்கே டி இருக்கு அப்ப டி பொதுவா இருக்கு அடுத்து பாருங்க சிஜிஹச் அதுல எதுவுமே இங்க இல்ல இங்க இஎஃப் எதுவுமே இல்லை ஸோ பொதுவாக நமக்கு என்ன இருக்கு ஏபிடி தான் பொதுவாக இருக்கு அடுத்தது கே சேர்ப்பு எல் கே சேர்ப்பு எல் பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் கே சேர்ப்பு எல் அப்படின்னா நமக்கு கேல என்னென்னலாம் உறுப்புகள் இருந்தது ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம உறுப்புகள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ கேல நமக்கு என்னென்ன உறுப்புகள் கொடுத்துருந்தாங்க என்னது பிசிடிஜி அடுத்து எம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ஏபிசிடிஹ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கே சேர்ப்பு எல் ஸோ கேவை எல்லாம் சேர்த்து எழுதணும் ஏபிசிடிஇ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடி எழுந்திருக்கோம் இங்கே ஏபிடி எழுதியிருக்கோம் இந்த இஎஃப் இங்கே இஎஃப் எழுதியிருக்கோம் அடுத்து இங்கே வந்து ஏற்கனவே பி நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு ஸோ சிடி சிடி எழுதியிருக்கோம் அடுத்து ஜி லாஸ்ட்டாக ஜி எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் கேசேற்பி எம் ஸோ கேல எம்லையும் ஏற்கனவே சேர்த்துன்னு ஏபிசிடிஎஃப் ஹச் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஹச் இங்கேயும் என்ன எழுதியிருக்கோம் ஏபிசிடி ஹச் ஸோ இந்த இஎஃப் வந்து எதில் இருக்குது நமக்கு கேல உள்ளது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இப்போ கேசேர்பிஎல்லையும் வெட்டு கேசிஏர்பி எம்ஒ ஸோ இது ரெண்டுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க வெட்டு பொதுவாக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசிடி இருக்குது இங்கேயே ஏபிசிடி பொதுவாக இருக்குது அப்போ ஏகமாக பிகமா சீகமா டி அடுத்து இங்கே பாருங்க இஎஃப் இங்கே பொதுவாக இருக்குது இங்கேயே இஎஃப் பொதுவாக இருக்குது அடுத்து இங்கே ஜி இருக்குது இங்கே ஆனால் ஹச் தான் இருக்குது ஸோ பொதுவாக வந்து எதுவுமே இல்லை அப்போ நமக்கு பொதுவாக இருக்கிறது என்னது ஏபிசிடி இஎஃப் தான் அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கே வெட்டு எல் சேர்ப்பு கே வெட்டு எம் நம்ம கே வெட்டு எல் அப்படின்னா கேலி எல்லையும் பொதுவாக இருக்குது எழுதணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு அடுத்து இங்கே டி இருக்கு இங்கேயும் டி இருக்கு அடுத்து எந்த உறுப்புமே என்னது நமக்கு பொதுவாக இல்லை ஸோ பிடி மட்டும்தான் பொதுவாக இருக்குது அடுத்து என்னது கே வெட்டு எம் ஸோ கேலி எம்னு எது பொதுவாக இருக்குது ஏபி பொதுவாக இருக்குது ஏக்கமாக பி அடுத்து டி இருக்குது ஸோ வேறு எதுவுமே பொதுவாக இல்லை அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கே வெட்டு எல் சேர்ப்பு கே வெட்டு எம் ரெண்டுல இருக்கிறது என்னது சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதணும்னா ஏபிடி ஸோ இங்கே ஏபிடி இருக்கு இங்கே ஏபிடி எழுதிட்டோம் இங்கே இருக்குன்னு பிடி நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு ஸோ எழுதின உறுப்புகளை என்னது திரும்ப நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை இதான் வந்து என்னது கேவட்டிஎல் சேர்ப்பு கேவட்டி எம் அடுத்த செகண்டு கீழ்க்காணும் ஒவ்வொருத்திற்கும் வெண்படம் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன செய்யணும் இப்போ வெண்படம் வரையணும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏங்கிற கணத்துக்கு வெண்படம் வரைஞ்சிக்கலாம் ஏபி வந்து சி சோ இது ஏ இது பி இது வந்து சி அப்ப ஏ அப்படினா நமக்கு என்னது இந்த सर्कल ஃபுல்லாவே நமக்கு என்னது ஏ தான் சோ இதுக்குள்ள என்னது நமக்கு ஏ இருக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி வெட் டு சி பி வெட்டு டு சி இது ஏ இது பி இது சி ஏ பி சி ஸோ பி வெட்டு சீனா நமக்கு என்னது பொதுவாக இருக்கதா எடுத்து எழுதணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து இது பி குரியது இது வந்து பி குரிய சர்க்கிள் இது வந்து பி குறியது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சி குரியது அப்ப இது ரெண்டுலேயும் பொதுவாக நமக்கு என்ன இருக்கு இந்த நடுவில் உள்ளது ஸோ இந்த நடுவில் தானே இந்த பி சி மிங்கிள் ஆகுது அப்போ இதுதான் நமக்கு என்னது பி வெட்டு சி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏ சேர்ப்பு பி வெட்டு சி அந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணுமா சேர்த்து எழுதணுமா ஏல உள்ளதையும் பி வெட்டு சியவும் சேர்த்து எழுதணும்னு சொல்லி ஏ பி சி ஸோ சேர்ப்பு அப்படின்னா என்னது எங்கெங்க நம்ம டேஷ் போட்டுக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து எழுதணும் ஸோ அந்த ஏ ஃபுல்லாவே நமக்கு என்னது டேஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்க இந்த பி வெட்டு சி எழுதிருக்கோமா ஸோ இதுதான் என்னது நமக்கு ஏ சேர்ப்பு பி வெட்டு சி அடுத்து செகண்ட் ஒன் ஸோ ஏங்கிற சர்க்கிள் நம்ம போட்டுக்கணும் ஏ பி சி ஸோ ஏ பி சி இங்கே வந்து நமக்கு என்னது ஏ மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக போடணும் ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நமக்கு என்னது தான் ஸோ இதுக்குள்ளே உள்ளதும் நமக்கு என்னது ஏங்கிற உறுப்புகள் உள்ளே வரும் அடுத்து என்னது பி சேர்ப்பு சி ஸோ பியவும் சியவும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து எழுதணும் சேர்த்து வந்து டேஷ் போடணும் நம்ம வந்து கணங்களை உறுப்புகள் கொடுத்து எழுதியிருப்போம் இது வந்து என்னது வெண்படங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி போடணும் நமக்கு இதுல பி இந்த சர்க்கிள் நமக்கு என்னது பி சி வந்து நமக்கு இந்த சர்க்கிள் சோ இந்த கீழே போட்டிருக்க சி இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பி சேர்ப்பு சி அப்ப இந்த பியவும் சியவும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து போடணும் பியவும் சியவும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து போட்டுக்கணும் இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது பி சேர்த்துச்சு இது வந்து ஏ ஸோ ஏ வந்து நம்ம இங்கே தனியாக வரைஞ்சிருக்கோம் அடுத்து வந்து ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் பொதுவாக எது இதில் மட்டும் நமக்கு டேஷ் வந்து பொதுவாக இருக்கோ அதை மட்டும்தான் இப்போ இந்த இதில் நம்ம வரைய போகிறோம் ஏபிசி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக எது எது இருக்குது இந்த இடத்துல டேஷ் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல டேஷ் இருக்கா அப்ப பொதுவா நமக்கு என்னது இங்க இருக்கு அடுத்து இந்த இடத்துல டேஷ் இருக்கு பாருங்க இந்த சர்க்கிள டேஷ் இருக்கு அடுத்து இதுலயும் டேஷ் இருக்கு நமக்கு அப்ப பொதுவா நமக்கு இங்க இருக்கு அடுத்து வேற எந்த பொதுவா இருக்கு வேற எங்கேயுமே நமக்கு பொதுவா இல்லை இங்க இருக்கு ஆனா இங்க இல்ல பாருங்க இங்க இல்ல ஆனா இங்க இருக்கு சோ பொதுவா அப்ப நமக்கு இந்த நடுவில் இருக்கு மட்டும்தான் பொதுவா இருக்கு அடுத்து தேர்ட் ஒன் வந்து என்னது ஏ சேர்ப்பு பி ஸோ ஏஓ பிஓஓஓ நம்ம என்ன செய்யணும் சேர்த்து சர்க்கிள் போடணும் ஏபிசி ஏபிசி இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஏ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஏ அடுத்தது இந்த சர்க்கிள் வந்து நமக்கு பி அப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் டேஷ் வந்து யூஸ் பண்ணணும் ஏ சேர்ப்பு பின்னா இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் யூஸ் நமக்கு என்னது ஏ சேர்ப்பு இப்போ இந்த சி வந்து நமக்கு என்னது இது மட்டும்தான் நமக்கு என்னது சி கீழே இருக்க இந்த சர்க்கிள் மட்டும்தான் நமக்கு சி அப்ப நமக்கு என்னது சி மட்டும்தான் கேட்கலாம் அப்ப இந்த சர்க்கிளுக்கு மட்டும்தான் நம்ம டேஷ் போட்டுருணும் ஸோ நம்ம வந்து பி ஏல வந்து டச் பண்ணக்கூடாது சிங்கிற சர்க்கிள் மட்டும்தான் டேஷ் போடணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஸோ ஏ சேர்ப்பு பிலையும் சிலையும் பொதுவாக இருக்க நம்ம டேஷ் யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்ன செய்யணும் இந்த சர்க்கிளை நம்ம வரையணும் சி இப்போ இதில் நமக்கு பொதுவாக எது எது இருக்குது ஸோ இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா இங்கேயும் இருக்குது இங்கேயும் டேஷ் போட்டிருக்கோம் அப்ப பொதுவாக பொதுவா நமக்கு என்னது இந்த இடத்துல இருக்கு அடுத்து இந்த இடத்துல பொதுவா இருக்கு பாருங்க இந்த கீழேயும் இங்க கீழயும் நமக்கு பொதுவா இருக்கு அப்ப பொதுவா நமக்கு இந்த இடத்துல இருக்கு என்னது பொதுவா இருக்கு அடுத்தது ஏ வெட்டு பி சோ ஏலையும் பிலையும் பொதுவா இருக்கிறது மட்டும்தான் நம்ம போடணும் ஏ பி சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சர்க்கிள் ஏ சரி இந்த சர்க்கிள் பி அப்போ இதுக்கு பொதுவாக என்ன இருக்கு, இந்த நடுவில் உள்ளது மட்டும்தான் நமக்கு வந்து பொதுவாக உள்ளது அடுத்து சி போடணும் ஏ பி சி ஸோ இது ஏங்கிற சர்க்கிள் இது பிங்கிற சர்க்கிள் இது வந்து சிங்கிற சர்க்கிள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சி வந்து எது இந்த கீழே உள்ளது மட்டும்தான் கீழே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு என்னது சி அப்ப இதுல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் இந்த டேஷ் வந்து போடணும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏ வெட்டு பி சேர்ப்பு சி சோ ஏ வெட்டு பி சியில் சீல இருக்க சர்க்கிள் என்ன செய்யணும் நம்ம சேர்த்து போடணும் ஏ இது பி இது சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேர்ப்புனா எல்லாத்தையும் சேர்த்து போடணும் ஸோ இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு டேஷ் இருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம டேஷ் போடணும் அடுத்து பாருங்க டேஷ் இந்த சி ஃபுல்லாக இருக்கு அப்போ இது ஃபுல்லாக என்ன செய்யணும் நம்ம டேஷ் போட்டுக்கணும் இதுதான் என்னது ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஸோ இப்படி தான் என்ன செய்யணும் நம்ம டயக்ராம் அதாவது வெண்படங்களை பயன்படுத்தி இப்படிதான் கொடுத்துருக்கதை வந்து நம்ம வரையணும்